Hi students, welcome to Benimax. In the video, we will see 10th standard max refresher course module book la, lesson 12 construction of a triangle. This is how we draw a triangle and construction. First, group activity. Where do the centroid, orthocenter, circumcenter, incenter lie in the given triangles? இங்க types of triangle கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா acute angle இது types of triangle acute triangle obtuse triangle right triangle okay so acute triangle என்ன வரும் less than 90 degree okay அப்படி இருக்கும் angle obtuse triangle னா more than 90 degree ஆ இருக்கும் okay right angle னா 90 degree இப்போ இந்த சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள் நம்ம டிரா பண்ணும்போது அது எங்கே லை ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ட்ரையாங்கிள் எந்த எதில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அக்யூட் ட்ரையாங்கிளாக இருந்தால் அந்த சென்ட்ராய்டு எங்கே வரும்னா இன்சைட் த ட்ரையாங்கிள் அப்டியூஸ் ட்ரையாங்கிளுக்கு சென்ட்ராய்டு எங்கே வரும் இன்சைட் த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிளுக்கும் சென்ட்ராய்டு எங்கே தான் வரும் இன்சைட் த ட்ரையாங்கிள் இந்த மூணுக்குமே சென்ட்ராய்டு எங்கே தான் வரும் இன்சைட் த ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் ஆர்த்தோசென்டர் ஆர்த்தோசென்டர் வந்து எதில் லை ஆகும் அப்படின்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு வந்து இன்சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்டியூஸ் ஆங்கிளுக்கு அவுட் சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் ரைட் ட்ரையாங்கிளுக்கு வெர்டெக்ஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் அந்த 90 டிகிரி வெர்டெக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வரும் ஓகே நெக்ஸ்ட் தேர்டு சர்க்கம்சென்டர் இதுக்கு அக்யூட் ட்ரையாங்கிள்னால் எங்கே வரும் சர்க்கம்சென்டர் இன்சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்டியூஸ் ட்ரையாங்கிளுக்கு அவுட் சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் ரைட் ட்ரையாங்கிளுக்கு எங்கே வரும்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஹைபாட்னஸ் ஓகே நெக்ஸ்ட் இன்சென்டர் இன்சென்டர் வந்து மூணுக்குமே அக்யூட்டு அப்டியூஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மூணுக்குமே இதில் தான் வரும் இன்சைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஓகே நெக்ஸ்ட்டு எவாலுவேஷன் மொத்தம் ஃபோர் சம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்ட் LMN such that அதாவது இது ட்ரையாங்கிள் LMN such that LM 7.5 சென்டிமீட்டர் MN 5 சென்டிமீட்டர் LN 8 சென்டிமீட்டர் லொக்கேட் இட்ஸ் சென்ட்ராய்டு ஸோ நமக்கு கிவன் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா LM கொடுத்துருக்காங்க MN கொடுத்துருக்காங்க LN கொடுத்துருக்காங்க இதை வச்சு ஃபஸ்ட்டு என்ன ட்ரா பண்ணணும்னா ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு LM என்ன கொடுத்துருக்காங்க 7.5 சென்டிமீட்டர் அப்போ 7.5 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும் ஓகே 7.5 இந்த ஜீரோலேருந்தே என்ன எடுக்கிறேன் 7.5 ஓகே ஸோ இது வந்து எல் இங்கே என்ன கொடுக்கணும் எம்னு நேம் கொடுக்குறேன் ஓகே ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க எம்என் எவ்வளோ எடுக்கணுமா 5 சென்டிமீட்டர் அப்போ 5 சென்டிமீட்டர் எடுத்து 5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன்னா எடுத்து எல்லிலிருந்து எம்என் இல்லையா எம்லிருந்து என்னுக்கு என்ன கொடுக்குறேன் ஒரு ஆர்க் இப்படி கட் பண்ணுறேன் எவ்வளோ எடுத்திருக்கிறேன் 5 சென்டிமீட்டர் அடுத்து என்ன கொடுத்துருக்கு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இது கொஞ்சம் இங்கே வரைக்கும் தள்ளி வரணும் ஓகே நெக்ஸ்ட்டு LN 8 சென்டிமீட்டர் அப்போ 8 சென்டிமீட்டர் எடுங்க 8 சென்டிமீட்டர் எடுத்து எல்லிலிருந்து என்ன எல்லிலிருந்து அதை என்ன செய்கிறேன் கட் பண்ணுறேன் ஓகே இப்போ இந்த பாயிண்ட்டு இதெல்லாம் ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் ஓகேவா ஸோ இது எவ்வளவு 5 சென்டிமீட்டர் இங்கே என்ன இருந்துச்சு 8 சென்டிமீட்டர் இது வந்து 7.5 சென்டிமீட்டர் இது வந்து என் ஓகே எல்எம்என் வரைஞ்சிட்டோமா இனி இதனுடைய சென்ட்ராய்டு ட்ரா பண்ணணும் ஸோ சென்ட்ராய்டு ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மொத்தம் 3 சைட்ஸ் இருக்கா எனி டூ சைட்ஸுக்கு நம்ம என்ன ட்ரா பண்ணணும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணணும் அப்போ அது எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் எல்எம்முக்கு ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த எல்எம்மில் ஒரு மோர் தென் ஆஃப் ஹாஃபை விட அதிகமாக எடுக்கிறோம் ஓகே எடுத்து இந்த லைனுக்கு மேலே ஒரு ஆர்க் அப்படியே கீழே ஒரு ஆர்க் வரையணும் ஓகே ஸோ இப்படி வரும் கீழே இப்படி வரும் ஓகே ஸோ அடுத்து
இந்த எம்ல இருந்து இந்த எம்ல இருந்து அங்க மேல வரஞ்ச ஆர்க்கை என்ன செய்றோம் கட் பண்றோம் கீழே என்ன பண்றோம் அத அப்படியே கட் பண்ணிறோம் இப்ப பாத்தீங்கனா கீழே இப்படி ஒரு ஆர்க் வந்திருக்கா மேலயே என்ன செய்றோம் அதே மாதிரி வந்திருக்கும் இப்ப அது ரெண்டையும் ஜாயின் பண்ணனும் சோ இது ரெண்டையும் ஜாயின் பண்றேன் ஓகே இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இதுதான் என்னது இதனுடைய பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் இனி இதே மாதிரி இந்த சைடுக்கு அல்லது இந்த சைடுக்கு ட்ரா பண்ணணும் ஓகே ஸோ நான் இப்போ இந்த எல்எம்முக்கு எல்என்னுக்கு ட்ரா பண்ணுறேன் ஸோ இதில் நீங்கள் மோர் தென் ஆஃப் எடுத்து இங்கே மேலே ஒரு ஆர்க்கு இங்கே கீழே ஒரு ஆர்க்கு அங்கே லைனோட அப் அண்ட் டவுன் ஓகே சும்மா ட்ரா பண்ணுங்கள் ஸோ என்னில் இருந்து அந்த ஆர்க்கு கட் பண்ணணும் இங்கே என்ன பண்ணணும் கட் பண்ணணும் ஸோ அது கட் ஆகலை ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப இந்த எல்லிலேருந்து இந்த ஆர்க்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம் இதையும் இதையும் ஓகே இது வந்து இந்த எல்என்னோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஸோ அப்போ இது வந்து பெர்பெண்டிகுலருங்கிறதுனால 90 டிகிரி இருக்கும் ஓகே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட்ராய்டுக்கு இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எதுக்கு ட்ரா பண்ணியிருக்கோம் எல்எம்முக்கு இல்லையா ஸோ அதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கணும் ஏதாவது ஒரு நேம் நான் பி இங்கே என்ன கொடுக்குறேன்னா கியூன்னு கொடுக்குறேன் ஓகே பியும் கியூவும் இப்போ இந்த பியையும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வெர்டெக்ஸ் எது என் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்கள் இதையும் இந்த வெர்டெக்ஸையும் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த கியூக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வெர்டெக்ஸ் இது எம் இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இது ரெண்டும் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட் தான் என்னது சென்ட்ராய்டு அதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஜி சென்ட்ராய்டு எப்படி டினோட் பண்ணுறோம் ஜி அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் ட்ரா எ ட்ரையாங்கிள் பிக்யூஆர் பிக்யூ ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் கியூஆர் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் பிஆர் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஆர்த்தோ சென்டர் ஓகே இங்கே என்ன ட்ரா பண்ணணும் நமக்கு ஆர்த்தோ சென்டர் அதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன தான் ட்ரா பண்ண போகிற ஒரு ட்ரையாங்கிள் தான் அந்த கிவன் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பிக்யூ 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ 7 சென்டிமீட்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் ஓகே 7 சென்டிமீட்டரில் ஒரு லைன் ஓகே ஸோ அது என்ன பி கியூ இது வந்து 7 சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் கியூஆர் என்ன கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர் அப்போ இங்கேருந்து கியூலேருந்து 8 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் வரையணும் ஸோ 8 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா இவ்வளோ வருதா ஸோ கியூலேருந்து 8 சென்டிமீட்டரில் ஒரு ஆர்க் ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பிஆர் 5 சென்டிமீட்டர் அப்போ அடுத்து 5 சென்டிமீட்டர் எடுங்க 5 சென்டிமீட்டர் எடுத்து இந்த பியிலருந்து அந்த ஆர்க்கு கட் பண்ணணும் ஓகே ஸோ அந்த ஆர்க்கு கட் ஆகலை அப்போ ஆகி நம்ம அந்த 8 எடுத்து என்ன செய்யணும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் இங்கேருந்து அதை என்ன செய்ய நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணதுலேயே அந்த பாயிண்ட் தான் ஆறுன்னு எடுக்கணும் ஸோ இதை ஜாயின் பண்ணிக்கிறேன் இதையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வந்துட்டா இது பிக்யூஆர் ஓகே நெக்ஸ்ட்டு ஆர்த்தோ சென்டர் ட்ரா பண்ணணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் பிக்யூங்கிற இந்த சைடு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா இந்த ஆறிலிருந்து அதுக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸ் ஆர் தானே ஆறிலிருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிக்யூவில் ஒரு ரெண்டு ஆர்க் வரையணும் இப்படி வச்சிங்கன்னா இப்படி வரையதுக்கு முடியலை ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும் இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம் ஓகே இந்த லைனை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஆறிலிருந்து இந்த லைன் இருக்குல்ல இதில் சும்மா ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் இப்படி ஒரு ஆர்க்கு இந்த சைடும் இதில் ஒரு ஆர்க் ஓகே ட்ரா பண்ணிட்டீங்களா அந்த ஆர்க் ஸோ இப்போ இந்த ஆர்க்கில் ரெண்டு ஆர்க்கும் மீட் பண்ணியிருக்கு இல்லையா
இந்த பாயிண்ட்னு இதில் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு ஒரு பாயிண்ட், ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் என்ன எடுக்கணும்னா மோர் தென் ஆஃப் எடுத்து கீழே ஆர்க் வரையணும். இப்படி ஒரு ஆர்க், அடுத்து அந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஆர்க் என்ன பண்ணணும், அப்படியே கட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணியிருக்குல்ல, அந்த பாயிண்ட்டையும் இந்த வெர்டெக்ஸ் ஆர் இருக்குல்ல இதையும் என்ன பண்ணிடணும், ஜாயின் பண்ணிடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இது ஒரு சைடுக்கு ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, இனி அடுத்து இன்னொரு சைடுக்கு ட்ரா பண்ணணும், இந்த சைடு அல்லது இந்த சைடுக்கு ட்ரா பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைடுக்கு இப்போ ட்ரா பண்ணுறேன். அப்போ எந்த பாயிண்ட்லேருந்துனா பி இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ட்ரா பண்ணணும். இப்போ அதில் ஒரு ஆர்க் வரைகிறேன், இங்கே ஒரு ஆர்க் வரைஞ்சிருக்கேன். ஓகே, சி ஒழுங்காக பார்த்துக்கோங்க, இதில் அந்த லைனில் இங்கே ஒரு ஆர்க், இதில் ஒரு ஆர்க். ஓகே, ஸோ இப்போ அது ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் என்ன இருக்கா, அந்த லைனில் இங்கே மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இங்கே மீட் பண்ணியிருக்கேன், இந்த பாயிண்ட்டை நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா மோர் தென் ஆஃப் எடுக்கணும். இதுக்குள்ளாடி மோர் தென் ஆஃப் எடுத்து இங்கே ஒரு ஆர்க், அடுத்து இதில் இருந்து அப்படியே அந்த ஆர்க்கு என்ன பண்ணுறோம், கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டா இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணது இல்லையா, அதையும் இந்த பிஐயும் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு லைனும் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டு தான் ஆர்த்தோ சென்டர், இட் இஸ் டினோட்டட் பை ஹெச். ஓகே, புரிஞ்சிட்டிங்களாமா? நெக்ஸ்ட்டு தேர்டு சம், கன்ஸ்ட்ரக்ட் எ ட்ரையாங்கிள் என் பிக்யூஆர் ஹூஸ் பெர்பெண்டிகுலர் சைட்ஸ் ஆர் 4.5 சென்டிமீட்டர் அண்ட் 6 சென்டிமீட்டர் ஆல்சோ லொக்கேட்டட் சர்க்கம் சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரெண்டு சைடு தான் அதனுடைய என்ன கொடுத்துருக்காங்க, ரைட்டாங்கிளில் அந்த பெர்பெண்டிகுலர் சைட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4.5 சென்டிமீட்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 4.5 சென்டிமீட்டரில் ஒரு லைன். ஓகே, இனி இதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணணும் இல்லையா. ஸோ நான் அது என்ன எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு இதுலேருந்து 90 டிகிரி, ஏன்னா இது ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ என்ன எடுக்கணும், 90 டிகிரி. ஸோ நான் இதில் சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு என்ன எடுக்கிறேன், 90 டிகிரி பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதை ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ இது நான் கரெக்டாக எழுதிக்கிறேன், 4.5 சென்டிமீட்டர். அடுத்த மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர். அப்போ அடுத்த பெர்பெண்டிகுலர் சைடுக்கு நான் 6 சென்டிமீட்டர் எடுத்துட்டு, ஓகே 6 சென்டிமீட்டர் எடுத்து இதிலிருந்து கவனிச்சிக்கோங்க இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே கட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது இவ்வளோ என்ன ஆயிட்டு, 6 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம், இந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணுறோம். அப்படின்னா என்ன வந்துடும், ஒரு 90 டிகிரி ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் வந்துட்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து சர்க்கம் சென்டர் ட்ரா பண்ணணும், அண்ட் ட்ரா த சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கம் சென்டர் அப்படின்னா எனி டூ சைட்ஸுக்கு என்ன ட்ரா பண்ணணும், பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இந்த சைடுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணுறேன். இப்போ இதுக்கு நேம் கொடுத்துக்கலாமா, பி கியூ ஆருங்கிற நேம் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பி ஆருக்கு நான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணுறேன். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் மோர் தென் ஆஃப் எடுக்கணும். ஓகே, இந்த லைனில் என்ன எடுக்கணும், ஒரு ஹாஃபை விட அதிகமாக எடுத்து இங்கே ஒரு ஆர்க், அந்த லைனுக்கு கீழே ஒரு ஆர்க், அதாவது இந்த லைன் அதுக்கு மேலே கீழே. அதே மாதிரி இந்த ஆர்லேருந்து அந்த ஆர்க்கை என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம். சொந்த சைடை என்ன பண்ணணும், கட் பண்ணணும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் மீட் பண்ணுற, இந்த ரெண்டு ஆர்க்கும் மீட் பண்ணுறதை நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், அதுதான் என்னதாக இருக்கும், பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஓகே, ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணிட்டோம். என் இந்த சைடு கியூஆருக்கு நான் ட்ரா பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும், இந்த கியூஆரில் மோர் தென் ஆஃப் எடுத்து இந்த கியூஆருக்கு மேலேயும் கீழே என்ன பண்ணணும், ஒரு ஆர்க், இங்கேருந்து ஒரு ஆர்க்,
இங்க ஒரு ஆர்க். அதே போல் அடுத்து எதுலேருந்து ட்ரா பண்ணணும், இந்த கியூலேருந்து அதை கட் பண்ணணும். ஸோ இங்கேயும் கட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை அடுத்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதையும் இதையும் ஜாயின் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது ரெண்டும் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டு தான் என்னது, சர்க்கம் சென்டர். அது எப்படி டினோட் பண்ணோன்னா எஸ்ஸு. ஸோ ஆல்ரெடி நம்ம குரூப் ஆக்டிவிட்டியில் பார்த்தோம், சர்க்கம் சென்டர் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு எங்கே வரும், இதில் ஆன் தி, அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஹைபாட்னஸ். ஓகே, கரெக்ட். அங்கே வந்துட்டு ஐதான் ஹைபாட்னஸ் இதில் வருது. ஸோ இப்போ ட்ரா த சர்க்கம் சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்படி சென்டராக வச்சுட்டு இங்கே ஏதாவது ஒரு சைடை ரேடியஸாக வச்சுட்டு என்ன பண்ணணும், இப்படியே வரையணும். வரைஞ்சிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு ட்ரையாங்கிள், இந்த சர்க்கிள். ஓகே, இதுதான் சர்க்கம் சர்க்கிள். கரெக்டாக அந்த த்ரீ வேர்டெக்ஸையும் டச் பண்ணி அழகாக வந்துடும். ஓகே, ஸோ இந்த எஸ்ங்கிறது சர்க்கம் சென்டர், இது வந்து சர்க்கம் சர்க்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம், ட்ரா அண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு 6.5 சென்டிமீட்டர். அப்போ த்ரீ சைட்ஸும் என்னது, 6.5 தான், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அண்ட் லொக்கேட் இட்ஸ் இன் சென்டர் அண்ட் ட்ரா த இன் சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6.5 கொடுத்துருக்கிறதுனால 6.5 எடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, 6.5 ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, 6.5. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன், ட்ரையாங்கிள் ஏபி. ஓகே, இது எவ்வளோ இருக்குது, 6.5 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து அது ரிமைனிங் டூ சைட்ஸும் என்னது, அதே 6.5 தான். அப்போ 6.5 சென்டிமீட்டர் எடுத்து, ஓகே, இதே டிஸ்டன்ஸ் தான், என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு ஆர்க்கு, இதுவும் இன்னொரு சைடும் இது அதே தானே. ஸோ அதே இதில் வச்சுட்டு இன்னொரு ஆர்க்கு கட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ யூ வில் கெட் அ ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேவா, இப்போ இங்கே என்ன தான், 6.5 சென்டிமீட்டர், இங்கே என்ன தான், 6.5 சென்டிமீட்டர். இப்போ இதுக்கு நேம் வந்து சி கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன் சென்டர் லொக்கேட் பண்ணுறதுக்கு எனி டூ சைட்ஸுக்கு ஆங்கிள் பைசெக்டர் ட்ரா பண்ணணும். அதாவது ஆங்கிள் பைசெக்டர்னால் இந்த ஆங்கிளை வந்து ஈக்குவல் டூ ஆங்கிள்ஸாக டிவைட் பண்ணுற லைன். அது ட்ரா பண்ணக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏங்கிறதுலேருந்து சும்மா ஒரு ஆர்க்கு, இவ்வளோ அதே ஆர்க்கு இங்கே வரைங்க. ஓகே, அதே மெஷர்மெண்டில் இந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு ஆர்க்கு உள்ளே வரைங்க. ஓகேவா, இதிலேருந்து அந்த ஆர்க்கு அப்படியே கட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை ஜாயின் பண்ணுறோம். இதையும் இந்த பாயிண்ட்டு என்ன பண்ணுறோம், அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. அதே போல் அதே மெஷர்மெண்ட்டில் இங்கேருந்தும் ஒரு ஆர்க்குங்க, இதில் ஒரு ஆர்க்கு, அதே மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க்கு, இதிலேருந்து இன்னொரு ஆர்க்கு வரைஞ்சிட்டிங்களா. இப்போ இதையும் ஜாயின் பண்ணுறங்க. இதுதான் என்னது, ஆங்கிள் பைசெக்டர். ஓகே, ஆங்கிள் பைசெக்டர். இது ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து ஐ, இதுதான் இன் சென்டர். ஓகே, இன் சென்டர் ஐ. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம், இன் சர்க்கிள். ஓகே, ஸோ இன் சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது இந்த சென்டருக்குல இதில் இருந்துட்டு ரேடியஸ் தெரியணும். ஸோ ரேடியஸ் தெரிகிறதுக்காக என்ன பண்ணணும், இப்போ நமக்கு ரேடியஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் என்ன ட்ரா பண்ண முடியும், சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் நான் ட்ரா பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பிங்கிற பிசி ஏபிங்கிற சைடில் இந்த சென்டர் ஐயில் இருந்துட்டு சும்மா இப்படி ஒரு ஆர்க்கு வரைங்க. இதில் ஒரு ஆர்க்கு, இந்த லைனுக்கு மேலே இன்னொரு ஆர்க்கு இப்படி வரைஞ்சிட்டு, அந்த ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டும். ஸோ இதில் மோர் தென் ஆஃப் எடுங்க. ஸோ மோர் தென் ஆஃப் இருக்குது. ஸோ இங்கே ட்ரா பண்ணிக்கலாம், இதில் ஒரு ஆர்க்கு. ஸோ இதிலிருந்து அந்த ஆர்க்கு அப்படியே கட் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டும் மீட் பண்ணுது இல்லையா, அந்த ஐயையும் இதையும் ஜாயின் பண்ணிடுங்க. கரெக்டாக ஜாயின் பண்ணணும். ஸோ இதுதான் என்னது, என்னுடைய ரேடியஸாக இருக்கும்.
இப்போ இந்த சென்டரில் இருந்து இதை இது வரைக்கும் தான், இதுதான் ரேடியஸ், இது இவ்வளோ. ஸோ அதில் வச்சுட்டு அப்படியே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுறோம். அது மூணு சைடே அப்படியே டச் பண்ணி வரும். ஓகே, ஸோ இப்படி ட்ரா பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும், நமக்கு இப்படி அழகாக ஒரு இன் சர்க்கிள் வந்துடும். ஓகே ஓகேவா, இதுதான் இது ஐங்கிறது இன் சென்டர், இது வந்து என்னது இன் சர்க்கிள். ஸோ இதுக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன், ட்ரையாங்கிள் என்னது ஏபிசி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.